கைஸ், எல்லாருக்கும் ஒரு குட் மார்னிங். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கொரோனா போயிட்டுருக்கு, பரவிட்டுருக்கு. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். ஸோ வெளியில் யாரும் சுற்றாதீங்க. ஸோ அது வீடியோ எங்கே இருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடு வெளியிலேருந்து இருக்கிறேன். ஸோ அதனால் வந்து டோன்ட் வரி. ஸோ நாங்கள் வெளியில் போகல, நீங்கள் வெளியில் போகாதீங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து நம்ம இண்டிகேட்டர் மாற்றுறது. ஸோ ஈஸியாக வந்து பேக்கில் வந்து இண்டிகேட்டர் மாற்றிடலாம், பட் ஃப்ரண்ட்டுன்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அதை நம்ம எப்படி அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்கில் போகிறோம். ஸோ கைஸ், இது தான் பார்த்தீங்கன்னா என்னோடய NS200. ஸோ இதில் வந்து நான் ஆல்ரெடி வந்து நான் மாற்றிருக்கேன் இண்டிகேட்டருன்றது. ஸோ இண்டிகேட்டர் ஆகும்போது ஃப்ளாஷ் வந்து 2 times ஆன் ஆகும். ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா, சிம்டெக் ஹேசர்ட் போட்டிருக்கோம் நம்ம. ஸோ இதுதான் அந்த இண்டிகேட்டர்ஸ். ஸோ இந்த இண்டிகேட்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா, KTM-ஓட இண்டிகேட்டர். ஸோ நான் பேக் வியூ பார்த்தேன். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது, ஃபஸ்ட்டு நம்ம ஹசர் போட்டு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு இந்த டைப் பிடிச்சிருக்கா? ஸோ இதுதான் நம்ம எப்படி மாட்டணும், என்ன கஷ்டம் இருக்குது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ கலெக்டர் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ நான் வந்து ஈஸி மெத்தட் வந்து சொல்கிறேன், ஏன்னா நிறைய பேருக்கு வந்து எப்படி கலட்டணும், ஸோ கழட்டுறது வந்து ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ஸோ கைஸ், நான் மாற்றும் போது பார்த்தீங்கன்னா, ஸோ இதை கழட்டி இதை கழட்டி இது தனியாக ஹெட்லைட் கழட்டி, ஸோ எல்லாத்தையுமே கழட்டி கழட்டி மாற்ற வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வந்து நான் ஈஸியான மெத்தட் தான் சொல்ல போகிறேன். ஸோ எப்படி கழட்டி ஈஸியாக நீங்களே வீட்டில் மாட்டலாம் அப்படின்றதான் சொல்ல போகிறேன். ஸோ போகலாமா, கழட்டலாமா? ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு போல்ட்டை கழட்டணும், இங்கே ஒன்று இங்கே ஒன்று, இது ரெண்டு ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுவோம். ஸோ கைஸ், நான் ஆல்ரெடி இந்த டூல் கிட்டை பற்றி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். ஸோ இதை வந்து அமேசானில் தான் வாங்கினேன், அரௌண்ட் ஒரு 800 வரும். ஸோ இதிலையே உங்களுக்கு எல்லா பார்ட்ஸுமே கவர் ஆகிடும். இந்த NS200 மேக்ஸிமம் நீங்கள் என்னென்ன வாங்கணுமோ எல்லாமே இதில் கழட்டிடலாம், பக்காவாக இருக்குது. வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். 800 ரூபீஸ் டூல் கிட்னு போட்டால் வந்துடும். ஸோ கைஸ், இதெல்லாம் இது வந்து உள்ளே சொல்லிட்டு இந்த இது இருக்குல்ல, இதை வந்து நம்ம உள்ளே சொல்லிட்டோம்னா லாக் ஆகிக்கும். ஓகே, லாக் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நம்ம லூஸ் பண்ண வேண்டியதான் நெக்ஸ்ட்டு. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரூ. ஸோ இவ்வளோ சைஸ் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த சைடு கட்டுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த ரெண்டு போல்ட்டு எடுத்துட்டு தான். ஸோ இதை ரெண்டையும் தான் நம்ம வந்து கலட்டணும். ஸோ தான் கலட்டலாம். ஸோ இங்கே தெரியுதா, இந்த ஒரு போல்டு. ஸோ கைஸ், இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரூ இருக்குல்ல சொன்னல, இதோ இந்த ஸ்க்ரூ அந்த சைடு அதே மாதிரி ஸ்க்ரூ இருக்கும். ஸோ அதை ரெண்டு தான் கலட்ட போகிறோம். ஸோ கலட்டாமல் ஸோ கைஸ், இப்போ என்ன நெக்ஸ்ட் என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புது செலுக்கிறது தான் வேலை. சிம்பிள் இங்கிலீஷ் அவ்வளோதான். ஸோ அந்த ஒயர் வந்து நம்ம கிளிப்பை வந்து அன்கிளிப் பண்ணணும். அன்கிளிப் பண்ணிட்டுனா வந்துடும். ஸோ வந்து ஒரு கிளிப்பு மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த கிளிப்பை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணோம்னா இது வெளியில் வந்துடும். ஒன்று வந்துருச்சு, இன்னொன்னே கழட்டிடும் அந்த சைடும்.
அவ்வளோதான், தனியாக வந்துடுச்சு ரெண்டு. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு சிம்பிளான வேலை என்னென்னு கேட்டிங்கன்னா, டின் ஓகேங்களா, ஸ்பேனர் வச்சு, ஸோ அதை வந்து கிராஸை இப்படி வச்சு இது வந்து சுற்றி எடுக்கணும். நீங்கள் வந்து இப்படி நேரக்கில் இப்படி கிளிப்பு வச்சு நீங்கள் கழட்ட முடியாது. ஒன்று டீஸ்பேனர் அப்படி இல்லை, டீஸ்பேனர் வைக்க கட்டி வைக்க முடியாது, நீங்கள் ஸ்பேனர் வச்சு தான் கழிக்கும். ஸோ ஸ்பேனர் இப்படி வச்சு நல்லா ரொட்டேட் பண்ணிங்கன்னா லூஸ் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ லூஸ் ஆனதுக்கப்புறம் இதை தனியாக எடுத்துகிட்டு நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் வேலை. ஸோ இந்த இடத்துல சொன்னேன் தெரியுமா, இந்த இடத்துல வந்து ஒரு போல்டு இருக்கும். ஸோ நான் வந்து போல்டு வந்து கழட்டிட்டேன் ஆல்ரெடி, ஸோ நான் காமிக்கல. ஸோ போல்டு இங்கே ஒரு போல்டு இருக்கும் ஓகேங்களா, இங்கே ஒரு போல்டு, இங்கே ஒரு போல்டு, இங்கே ஒரு போல்டு, அவ்வளோதான். ஸோ இதுதான் மாஸ்க். ஸோ ஓகேங்க, இது இவ்வளோ தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைட்டு சேஞ்ச் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட் அப்படியே, ஸோ எதுவும் இல்லை. ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன லைட்டு மாற்ற போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெட் கலர் லைட் ஓகேவா. ஸோ இந்த லைட் தான் நம்ம வந்து நம்ம வண்டிக்கு போட போகிறோம். ஸோ பாருங்கள், ஸோ இந்த லைட் தான். ஸோ இது ரெண்டும் ரெட்டு, ஸோ அதனால் வந்து நம்ம ரெட் கலர் தான் போட போகிறோம். தெரியல ரெட்டு, ஸோ ரெண்டு ஓகேங்களா. ஸோ ரெண்டுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு லைட் நைட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன், அப்படி இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஸோ கைஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம அன்றைக்கி வந்து லைட்டு இப்போ சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னேன்ல. ஸோ அப்போ தான், ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இருக்குல்ல லைட்டு, ஸோ இது வந்து உள்ளே அப்படி நல்லா புஷ் பண்ணியிருக்கும். ஸோ இது உள்ளே வந்து புஷ் பண்ணியிருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த தெரியுதா, ஸோ வருது பாருங்கள், இது உள்ள வந்து புஷ் பண்ணியிருக்கும். நம்ம இந்த ரப்பரை வந்து பிடிச்சி இழுத்தோம்னாவே வந்துடும். ஸோ பார்த்து இழுக்கணும், ரொம்ப ஸ்பீடாக வந்து இழுத்துடக்கூடாது ஓகேவா. ஸோ இதுதான், ஸோ இதை பிடிங்கிட்டு நம்ம வந்து நம்மளோட லைட்டை வந்து செட் பண்ணுவோம். ஸோ நம்மளோட லைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இதை வந்து உள்ளே சொல்லிடலாம். ஸோ நீங்கள் இந்த ஒரே ஒரு இது கழட்டினா போதும், மாஸ்க்கை கழட்டினா போதும், மிச்சம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கழட்டிடலாம் நம்ம. அவ்வளோதான், உள்ளே புஷ் பண்ணால் முடிஞ்சிரு வேலை. ஸோ புஷ் பண்ணுறது வந்து பக்காவாக புஷ் பண்ணிடுங்க, பாதியோடு விட்டுறக்கூடாது ஓகேவா. உள்ளே போனால் தான் அதோடய வேலையை முடியும். அதுக்கு தெரியுதா, இந்த கிளிப்பு வந்து இங்கே ஒரு கிளிப்பு மாதிரி இருக்கும். ஸோ அதோட ஜாயின் ஆகிற மாதிரி தான் நம்ம போகணும். ஸோ அதனால் வந்து கரெக்டாக போடுங்க. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பக்காவாக போட்டாச்சு, உங்களுக்கு தெரியுதா, அந்த கிளிப்போடு சேர்த்து லாக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஆன் பண்ணி பார்த்தோம்னா தெரியும் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. ஆன் பண்ணி ரெட் கலர் போட்டாச்சு. ஸோ ஒரு சைடு ரெட்டு, ஒரு சைடு அந்த சைடு இருக்குது, ஒரு சைடு ரெட்டு, ஒரு சைடு வந்து நார்மல் லைட். ஸோ நைட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கரமாக தெரியும். ஸோ நைட்டில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், இப்போதைக்கு டல்லாக இருக்குது. ஸோ நைட்டில் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டு சைடுமே மாட்டிட்டு நம்ம வந்து மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஸோ லைட் எப்படி மாறணும் சொல்லிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து ரெட் லைட்டில் வந்து நைட் வியூவில் போகிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு என்ன ஸ்டூடெண்ட் ஏதாவது பார்ட்ஸ் கலெக்ட் கஷ்டமாக இருக்குது, இது எப்படி மாற்றுற, அதை எப்படி மாற்றணும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு போடுறேன் ஓகே. ஸோ சீ கேன் சீ யூ நெக்ஸ்ட் வீக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓகே. ஃபைனலி வந்து நம்ம ஸோ கைஸ் ஃபைனலி வந்து நம்ம வந்து ரெண்டுத்தையுமே மாற்றியாச்சு. ஸோ எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம நம்பர் பிளேட் ரிமூவ் பண்ணுறதுனால தான் இதை வந்து நம்ம ஈஸியாக கலெக்ட முடிஞ்சிச்சு. ஸோ நம்பர் பிளேட் வந்து நீங்கள் கலட முடியலன்னு அப்படின்னா இந்த மாஸ்க்கை கலட்டுறது கொஞ்சம் கஷ்டம் ஓகேவா. ஸோ அதை பார்த்துக்கோங்க.